நம்ம சூப்பரான இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு சாம்பார் தான் பாக்க போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் இறமூடி எடுத்துக்கலாம் இதோட மூணு டீஸ்பூன் வந்து நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இதோட நம்ம ஒரு மூணு பல் பூண்டு ஒரு மூணு சின்ன பீஸ் வந்து நான் இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இதுலேயே ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதோட இன்னொரு பொருள் சேர்த்து போகிறோம் குழம்பு மிளகாய் தூள் அதாவது சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சாம்பார் தாளிக்க ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் ஹீட் உடனே ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஹீட் உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதுலையே கொஞ்சம் போல் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நீலவாக்கில் கட் பண்ணி இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு மூணு பச்சை மிளகாவை நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாக கீரி ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஸோ இதுக்கு அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நார்மல் சைஸ் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதோட இதோட அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதோட சேர்த்து நல்லா வதங்கட்டும் அடுத்தது இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் கல்லூப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நல்லா திருப்பி விட்டுடலாம் ஸோ நல்லா வதங்கட்டும் நம்ம வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு நம்ம அதை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ அவ்வளோதான் வதங்கிருச்சு இப்போ அப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு சாம்பார் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னு தெரியும் இல்லையா அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா திருப்பி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஒரு கொதி வரட்டும் ஸோ ரொம்ப கொஞ்சம் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மாறும் ரொம்ப லிக்விடிட்டியாக இருக்குது கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாறும் ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சு சாம்பார் உண்மையாலுமே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பயுமே இதே மாதிரி தான் செய்வீங்க இதுக்கு ஷைடிஷாக உங்களுக்கு தேங்காய் சட்னியெல்லாம் படாது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற புது வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணால் அப்போ தான் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு Thank you.